சார்வரி வருட பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். திருக்கணிதப்படி இந்த ஆண்டு தொடக்கத்தில் அதிசாரமாக மகர ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பின்னோக்கி தனுசு ராசியில் ஆணி 15 முதல் கார்த்திகை 5 வரை சஞ்சரிக்கிறார். அதன்பின் கார்த்திகை 5 மகர ராசிக்கு செல்கிறார். குரு பகவான் பின்னோக்கி தனுசு ராசியில் ஆணி 24 முதல் ஐப்பசி 30 வரை சஞ்சரிக்கிறார். அதன்பின் ஐப்பசி 30 மகர ராசிக்கு செல்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் திருக்கணிதப்படி சனி மகர ராசியில் சஞ்சரிக்கிறார். திருக்கணிதப்படி புரட்டாசி 7 ராகு பகவான் மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கும், கேது பகவான் தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கும் பெயர்ச்சியாகின்றனர். நவகிரகங்களின் சஞ்சாரத்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேஷராசி நேயர்களே, வாக்கு சாதுரியமும் வசீகர பேச்சுத்திறனும் கொண்டவர்கள் நீங்கள். இந்த சார்வரி வருடத்தில் குரு பகவான் உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9 ஆணி 15 முதல் கார்த்திகை 5 வரை சஞ்சரிப்பதாலும், ராகு 3 புரட்டாசி 7 வரை சஞ்சரிப்பதாலும் முயற்சியில் வெற்றி, தாராள தனவரவு, உங்களது குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்களின் உழைப்பாற்றலால் புதிய வாய்ப்புகளை பெற்று உயர்வடைவீர்கள். உடன் இருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் எதையும் எளிதில் சாதிக்கும் ஆற்றலை பெறுவீர்கள். குடும்பத்தில் சுபிட்சமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். திருமண சுப காரியங்கள் கைகூடும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். புத்திர வழியில் பூரிப்பும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமும் கிட்டும். குரு பகவான் ஆணி 15 வரையும் அதன்பின் கார்த்திகை 5 தேதி முதல் உங்க ராசிக்கு 10 சஞ்சரிக்க இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் செயல்படுவது, அதிக முதலீடு கொண்ட செயல்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. இந்த ஆண்டு முழுவதும் திருக்கணிதப்படி சனி பகவான் ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானமான 10 வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் பணவரவுக்கு குறை இருக்காது. தொழில் வியாபாரத்தில் எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கும். வேலையாட்களை அனுசரித்து சென்றால்தான் இலக்கை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். வேலை பழு ஏற்படும். மற்றவர்கள் பணியை நீங்கள் செய்ய வேண்டிய நிலை உண்டாகும். சக நண்பர்களால் குழப்பம் உண்டாகும். ராகு 2 கேது 8 புரட்டாசி 7 முதல் சஞ்சரிக்க இருப்பதால் தேவையற்ற அலைச்சல்களுக்கும் உடல் அசதியும் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது உத்தமம். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் ஆண்டின் முற்பாதியில் சிறப்பாக இருக்கும். மன மகிழ்ச்சி நிலவும். எடுக்கும் காரியங்களில் எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேற்றங்களை அடைவீர்கள். ஆண்டின் பிற்பாதியில் சர்ப்ப கிரகங்கள் சாதகமற்று சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல், நேரத்திற்கு சாப்பிட முடியாத நிலை, வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஆண்டின் முற்பாதியில் குரு ராகு சாதகமாக சஞ்சரிப்பதால் முயற்சிகளில் வெற்றி கிட்டும். பணவரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலவும். சிலர் நினைத்தவரை கைப்பிடிப்பர். பூமி மனை வாங்கும் யோகமும் உண்டாகும். குடும்ப தேவைகளும் பூர்த்தியாகும். புரட்டாசி முதல் சர்ப்ப கிரகங்கள் சாதகமற்று சஞ்சரிப்பதால் உறவினர்களை அனுசரித்து சென்றால் மட்டுமே எதிலும் நிம்மதியுடன் செயல்பட முடியும். குரு ராகு சாதகமாக சஞ்சரிப்பதால் ஆண்டின் முற்பாதியில் ஊதிய உயர்வுகளும் விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கும் திறமைக்கேற்ற பணி அமையும். சனி 10 சஞ்சரிப்பதால் வேலை பழு உண்டாகும். செய்யும் பணிகளில் தடை இடையூறு ஏற்பட்டு எந்த ஒரு வேலையையும் திறம்பட செய்து முடிக்க முடியாத நிலை ஏற்படலாம். சக நண்பர்களை அனுசரித்து செல்லவும். தொழில் வியாபாரத்தில் வருவாய் சூடு பிடித்து பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். இந்த வருடம் முழுவதும் தொழில் ஸ்தானமான 10 வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் போட்டி பொறாமைகள் மற்றும் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். கூட்டாளிகள் வேலையாட்களை அனுசரித்து செல்வது, முன்பணம் கொடுக்கும் விஷயத்தில் கவனத்துடன் செயல்படவும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் கூடும்.
திருமண சுப காரியங்கள் கைகூடும், தாராள தன வரவு ஏற்படும், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். ஆண்டு பிற்பாதியில் பண விவகாரங்களில் கவனமுடன் இருப்பதும் ஆடம்பர செலவுகளை குறைப்பதும் உத்தமம். பிறர் விஷயங்களில் தலையீடு செய்வது, குடும்ப விஷயங்களை வெளியாட்களிடம் பகிர்ந்து கொள்வது போன்றவற்றை தவிர்க்கவும். குரு ராகு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் ஆண்டின் முற்பாதியில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி கிட்டும். கொடுத்த கடன்களும் திருப்திகரமாக வசூலாகும். ஆண்டின் பிற்பாதியில் பண விஷயத்தில் பிறருக்கு வாக்கு கொடுப்பது, ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றில் கவனத்துடன் இருக்கவும். உங்களது பொருளாதார நிலை சிறப்பாக இருந்து சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சனி 10 சஞ்சரிப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படலாம். உடன் இருப்பவர்களிடம் கவனமாக இருக்கவும். ஆண்டின் பிற்பாதியில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது. பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கவும். விளைச்சல் சிறப்பாக இருக்கும். உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். புழு பூச்சிகளின் தொல்லைகளால் விரயங்கள் உண்டாகும். அரசு உதவிகள் தக்க நேரத்தில் கிடைக்கும். கால்நடைகளால் எதிர்பாராத வீண் செலவுகள் ஏற்படும். குரு ராகு சிறப்பாக சஞ்சரிப்பதால் ஆண்டின் முற்பாதியில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கும். சனி 10 சஞ்சரிப்பதால் கிடைக்கும் வாய்ப்புகளை நழுவ விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நிறைய போட்டி பொறாமை நிலவினாலும் உங்கள் திறமையால் சமாளிப்பீர்கள். நண்பர்களிடம் கவனம். மாணவர்களுக்கு கல்வியில் மந்த நிலை நிலவினாலும் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். நண்பர்களின் சகவாசத்தையும் பொழுதுபோக்குகளையும் தவிருங்கள். பயணங்களில் நிதானமும் எச்சரிக்கையும் அவசியம். ஆண்டின் பிற்பாதியில் உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருக்கவும். உங்களுக்கான மாதவாரியான பலன்கள். சித்திரை மாத பலன்கள். உங்க ராசியாதிபதி செவ்வாய் 10-11 சஞ்சரிப்பதும் சுக்கிரன் 2 சஞ்சரிப்பதும் பொருளாதார ரீதியான அனுகூலத்தை தரும். முயற்சிகளில் வெற்றி கிட்டும். கணவன் மனைவி மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். பொன் பொருள் சேரும். சிலர் வீடு வாகனம் போன்றவற்றை சிறு தடைக்கு பின் வாங்குவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பெருந்தொகை ஈடுபடுத்தக்கூடாது. உற்றார் உறவினர்களின் ஆதரவு உண்டு. தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள். அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் சிறு தடைக்கு பின் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை நிலவும். வேலையாட்களை அனுசரித்து செல்லவும். விஷ்ணுவையும் மகாலட்சுமி தேவியையும் வழிபடுங்கள். வைகாசி மாத பலன்கள். உங்க ராசியாதிபதி செவ்வாய் 11 ராகு 3 சஞ்சரிப்பதால் உங்களுடைய செயல்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். 2 சூரியன் இருப்பதால் வாக்குவாதங்கள் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களையும் நெருங்கியவர்களையும் அனுசரித்து செல்லவும். பணவரவு சுமாராகத்தான் இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் சிறு தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமுடன் செயல்படுங்கள். கொடுக்கல் வாங்கலில் பெருந்தன்மையுடன் இருங்கள். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கூட்டாளிகளின் ஆதரவும் உண்டு. உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. சனி பகவானை வழிபடுவது உத்தமம். ஆணி மாத பலன்கள். உங்க ராசிக்கு 2 சுக்கிரன் 3 சூரியன் ராகு சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி கிட்டும். பணவரவு பல வகைகளில் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மன நிம்மதி ஏற்படும். கடன்கள் குறையும். தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுங்கள். திறமைக்கேற்ற பாராட்டுகளும் கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றங்களையும் பெற முடியும். தொழில் வியாபாரம் சிறந்த முறையில் நடைபெற்று லாபத்தை உண்டாக்கும். விரோதிகளும் நண்பர்களாக மாறி நற்பலன்களை செய்வார்கள். விநாயக பெருமானையும் மகாலட்சுமியையும் வழிபடவும். ஆடி மாத பலன்கள். உங்க ராசியாதிபதி செவ்வாய் 12 சூரியன் 4 சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். உடலில் அடிக்கடி பாதிப்புகள் நிம்மதி குறைவுகள் தோன்றும். உற்றார் உறவினர்களும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். பணவரவு ஏற்ற இறக்கமாக இருக்கும். 3 ராகு 9 குரு சஞ்சரிப்பதால் தக்க உதவிகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். ஆன்மீகம் தெய்வீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும்.
பெரிய மனிதர்களின் தொடர்பு கிட்டும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டி அதிகரிக்கும். கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்ளவும். உத்தியோகஸ்தர்களுக்கும் எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகளை பிறர் தட்டிச் செல்வார்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் இருப்பது நல்லது. சிவபெருமானை வழிபடுவது உத்தமம். ஆவணி மாத பலன்கள். உங்க ராசிக்கு மூன்றில் ராகு, ஒன்பதில் குரு சஞ்சரிப்பதால் முயற்சியில் வெற்றி, குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடும். சூரியன் ஐந்தில் சஞ்சரிப்பதால் உடலில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். அசையும் அசையா சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் செயல்பட்டால் லாபத்தை அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். நவீன கருவிகள் வாங்கும் முயற்சியில் வெற்றி கிட்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவு தருவர். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். உற்றார் உறவினர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது, பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சனிக்குரிய பரிகாரங்களை செய்யவும். புரட்டாசி மாத பலன்கள். உங்க ராசிக்கு 4-5 சுக்கிரன், 6 சூரியன், 9 குரு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். முயற்சிகள் அனைத்திலும் அனுகூல பலன்கள் உண்டாகும். தாராள தனவரவு உண்டாகும். அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடும். கடன் பிரச்சனைகள் விலகும். உடலில் சிறு பாதிப்பு ஏற்பட்டாலும் சமாளிக்கும் ஆற்றல் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் சரளமாக இருக்கும். பல பெரிய மனிதர்களின் தொடர்பு உண்டாகும். கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும். பொன் பொருள் சேரும். புத்திரர்களால் அனுகூலம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் முதலீட்டை விட 2 மடங்கு லாபம் கிட்டும். கூட்டாளிகளின் ஒற்றுமையான செயல்பாடுகளால் மேன்மேலும் தொழிலை விரிவுபடுத்த முடியும். முருகப்பெருமானை வழிபடவும். ஐப்பசி மாத பலன்கள். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பணவரவு சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கும். உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். உங்க ராசிக்கு 2 ராகு, 7 சூரியன் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கலில் பெருந்தொகை ஈடுபடுத்தி எதிர்பார்த்த லாபம் பெற முடியும். தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கூட்டாளிகளால் ஓரளவுக்கு அனுகூலம் ஏற்படும். எந்தவித போட்டிகளையும் சமாளிக்க முடியும். இலக்கை அடைந்து விட முடியும். வெளியூர் வெளிநாட்டுக்கு தொடர்புடையவற்றால் லாபம் கிட்டும். அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீர்கள். சிவனை வழிபடுவது உத்தமம். கார்த்திகை மாத பலன்கள். உங்க ராசிக்கு 8 சூரியன், 12 செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் கார்த்திகை 5 தேதி முதல் குரு 10 சஞ்சரிப்பதாலும் எதிலும் நிதானமாக செயல்படுங்கள். ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருப்பதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் உண்டாகக்கூடிய காலம் என்பதால் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் விருத்தி பெற முடியும். துர்க்கையம்மன் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. மார்கழி மாத பலன்கள். உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9 சூரியன், சுக்கிரன், புதன் சஞ்சரிக்க இருப்பதால் பணவரவு திருப்தியாக இருக்கும். தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். ஆரோக்கியத்தில் கவனம் கொண்டால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதை தவிர்க்கலாம். திருமண சுப காரிய முயற்சிகளில் அனுகூல பலனை அடைவீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை நிலவும். எதிர்பார்த்த லாபத்தை பெற எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் நிம்மதி இருக்கும். பிறர் விஷயங்களில் தலையீடு செய்யக்கூடாது. துர்க்கை மற்றும் லட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ளவும். தை மாத பலன்கள். இம்மாதம் சுக்கிரன் 9-10 சஞ்சரிப்பதும் சூரியன் 10 சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பு. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பணவரவு சிறப்பாக அமையும். நெருக்கடிகள் சற்று குறையும். தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். குடும்பத்தில் சிறு சிறு ஒற்றுமை குறைவுகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு இருக்காது. ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்களை சந்திக்க நேரும். எதிர்பாராத திடீர் உதவிகளும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளால் நற்பலனை பெற முடியும்.
உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதி இருக்கும். உடன் பணிபுரிபவர்களும் சாதகமாக செயல்படுவார்கள். முருக வழிபாடு செய்வது நல்லது. மாசி மாத பலன்கள். சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் சுக்கிரன் புதன் 10-11 சஞ்சரிப்பதும் மிக சிறப்பான அமைப்பு. தொழில் வியாபார ரீதியாக பொருளாதார நிலை அற்புதமாக இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். லாபங்கள் சிறப்பாக இருக்கும். கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தடையின்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்திருக்கும். சுப காரியங்கள் கைகூடும். பண வரவு தாராளமாக இருக்கும். ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். உத்தியோகஸ்தர்கள் பணியில் திறம்பட செயல்பட முடியும். பயணங்களால் அனுகூல பலனை அடைவீர்கள். ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுவது நல்லது. பங்குனி மாத பலன்கள். உங்க ராசிக்கு 2 செவ்வாய் ராகு, 12 சூரியன் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் இருக்கும். எதிலும் சிக்கனமாக செயல்படுவது நல்லது. ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையும். சுப காரியங்களில் தடைகளுக்கு பின் வெற்றி கிட்டும். பண வரவு சிறப்பாக இருக்கும் என்றாலும் செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவி வாக்குவாதங்களை தவிர்த்தால் ஒற்றுமை சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறனுடன் கௌரவமாக பணியாற்ற முடியும். கொடுக்கல் வாங்கலில் பெருந்தொகை ஈடுபடுத்தக்கூடாது. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். புதிய கூட்டாளிகளின் சேர்க்கையால் லாபமும் விருத்தியும் ஏற்படும். சிவபெருமானை வழிபடுவது நல்லது. இந்த சார்வரி புத்தாண்டில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 1239. அதிர்ஷ்ட நிறம் ஆள் சிவப்பு. அதிர்ஷ்ட கிழமை செவ்வாய். அதிர்ஷ்ட கல் பவளம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட தெய்வம் முருகன்.